ஒரு பூசாவது கொடுத்தாகும்.
அந்த செம்புச்சாலை வார் இருக்குது. ஆமா அந்த செம்புச்சாலை எங்க பாட்னர் அடிச்சு வச்சாரு. ஓ அடிச்சு வச்சு பூசை பண்ணிருந்தது எங்க பாட்டா. சூப்பர். நாங்க பூசை கொடுக்கலாம் அந்த சரி குட்டாரோ மிருத்துவிங்க அவங்க வீட்டுல ஏதோ ஒரு இடையில கடையூர். அந்த சாமி பண்றது எங்க பாட்டா. கறி வறுத்துட்டாயா? இந்த புளியோ ஏதோ தக்காளியோ ஏதோ கரைச்சு ரசமாட்ட வச்சிருங்க. ஜம்முட்டு நானே சமைக்கலாம்னு தான் பார்த்தேன். சில மாசம் ஆசை நம்மளுக்கு மேல சமைப்பாராட்டுக்குது. வேற அவரே சமைக்கிட்டு அப்படின்னு விட்டேன். நம்மள ஒரு 10 பேர் இருக்குமா மொத்தமா? அவங்க எத்தனை பேர் வராங்க? 2 பேர் வருவாங்க அவ்வளவுதான். வராங்களா வள்ளியே தெரியல. எப்பாயா? ஆமாயா, நைட் அங்க கட்சி ஆபீஸ்ல மேல தங்கிட்டேன். குளிர் ஊருப்பட்ட குளிராயா அங்க? ஐயோ எப்படித்தான் அப்படி இருக்கிறீங்களோ. போன் பண்ண வந்துட்டேன்னு சொன்னே, வந்துட்டேன் வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் குளிர் குடிச்சிட்டு அங்கேயே. சரி, அப்பயே அங்கேயே கச்சி ஆபீஸ் படுத்துட்டேன் மேல மட்டத்துல.
ஐயா சீய கரகரி கேள்விப்பட்டிருக்கிற இது என்ன ரக்கரி சொன்னீங்க? மல்லியா? மல்லிப்பூ தலையா? இல்ல இல்ல மல்லி ரக்கரி இதுக்கு பேரு. காட்டு பொலியில் இருக்குமா? பாங்காடத்துல எனக்கு தெரியாதுல்ல. நான் சீகரக்கிரி பாங்காட்டுக்குள்ள அந்த முள்ளு மரத்துல இருக்கு, அதை பொறிச்சுட்டு வருவீங்க. மல்லி ரக்கிரி வந்து இதுவரைக்கும் கேள்விப்படாத தாத்தா, இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல. இது வந்து வெங்காய மிளகாய் தட்டைக்கொட்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் பருப்பும் போட்டு ஒரு கொமைச்சு விட்டு அப்படியே ஒரு கலையிறது இல்ல, கொமையிறதோட சரி சூப்பர் தாத்தா. ஓ உரண்ட சோத்துக்கு சரியான டேஸ்டுங்க, நல்லா இருக்கு. யாருக்குமே தெரியாதா இந்த தலை பொறிச்சு ரக்கரி கடையிறது அருமையா இருக்கு ருசி. நீ எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன், நீ எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். அருமையான ருசிதாத்தான். இது கேள்விப்படையாத கீரையா இருக்குதே, நானும் இது கேள்விப்பட்டதே இல்ல. மல்லி ரக்கரி அப்படிங்கறது கேள்விப்பட்டதே இல்ல நான். உலகத்துல எந்த மூலையில இது எவனும் தின்றுக்க மாட்டான், கண்டிப்பா தின்றுக்க மாட்டான். தெரிஞ்சாதான் இதுபா, எத்தனை லட்சம் தான் கிடைக்காது வர மாதிரி. மல்லி ரக்கரி, மல்லித்தலை ரக்கரி சூப்பர். ஓ எந்த ருசிக்கு ஈடு இணையாகாதாத்தா, வாழ்க்கையிலேயே முதல் முதல்ல சாப்பிடுறேன், கேள்விவே பட்டதில்ல. ஒரே மரத்துல பண்றதா? உளியில ஒரே மரத்தை கடைஞ்சு இதெல்லாம் இல்லவே இல்லையா நம்ம? இது என்ன ஐயா பண்றது இந்த அகப்பையா? சோறு உருண்டை கட்டி. என்ன சோறு? களி கிளறி இந்த மல்லி கீரை சொன்ன ஒரு நாளைக்கு கலைஞ்சு கூட எண்பது வயசு ஆகுது, 106 வயசு ஆகுது. நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கவலை இல்ல. இந்த அகப்பை வந்து எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? களி விட்டுருது, தோண்டி போட்டு களி விட்டுருது. அருமா துறைக்கு தெரியும், எனக்கு தெரியாதுல்ல. இது வந்து ஒரே மரத்துல வந்து அப்படியே சேர்த்தி கொடுக்க சொல்லாம் உனக்கு என்ன வேணும்? நான் இருக்கிற உனக்கு நீ அதெல்லாம் யோசிக்கவே வேணாம் தாத்தா. நீ சாக வரைக்கும் உனக்கு நான் இருக்கிறேன், நீ எதை பத்தி யோசிக்காத சரியா? உனக்கு என்ன வேணும், என்ன வேணும் மட்டும் சொல்லு. உனக்கு தேவையெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. நல்ல
ராசன பண்ண போலீஸ் பண்ண போலீஸ் நீ எங்க போறாரு செல் பாக்கற நீ அழுகாத சும்மா சந்தோஷமா இருக்காதா என்ன இது வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத இதெல்லாம் அப்படியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இங்க பாரு நான் இருக்கிறவனுக்கு உன்னை எல்லாம் மறக்க மாட்டேன் நான் சாக வரைக்கும் மறக்க மாட்டேன் தைரியமா இரு உனக்கு எல்லாமே நம்ம பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உயிர் எனக்கு சத்துக்கு என்னமோ அதை நான் பண்றேன் நான் அதெல்லாம் அது வேணாம் தாத்தா அதெல்லாம் அந்த வாழ்க்கையே நமக்கு ஆமா நான் உனக்கு தைரியமா இரு தாத்தா நீ எல்லாம் அழுகாத நீ எல்லாம் அழுக கூடாது நீ எல்லாம் அழுகிற மனுஷன் கிடையாது நீ எல்லாம் தைரியமா இருங்க ஆமா இல்ல இல்ல நம்ம தம்பி இல்ல என் தம்பி கேளுக்கிறான் ஆமா கூட்டி வரேன் என் பிள்ளை கூட்டி வர நீ பாரு கண்ணில் பாத்துக்கணுமல்ல என் பொண்ண கூட்டி வர நீ பாரு நம்ம பங்காளி தானே ஆமா அவ்வளவுதான் வெட்டி விட்டாரு தானே ஆமா எல்லாம் கோடி சொன்ன பிடிக்கலாம் காசு வரணும்ல விஷயமே இல்லதாத்தா நீ அழுகாத முத்துக்கு போன் பண்ணி கூப்பிட்டாரு அங்க வந்துட்டேன் வந்துட்டு சரி அது ரசம் வைக்கிறதுக்கு அப்போ விஷயமே இல்ல தாத்தா ஒண்ணுமே இல்ல அத பத்தி ஒண்ணு கவலை இல்ல நான் 106 வருஷம் ஆகி போச்சு வச்சு மேல நீ இருப்பானோ அதான் நீ போவானோ அது அவருக்கு தான் தெரியும் எனக்கு ஒண்ணும் தெரியாது நீ நல்லா சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தோட இன்னும் 100 வருஷம் இருக்கும்னு தான் என்னோட ஆசை நீ எல்லாம் செத்தே போக கூடாதுன்னு நினைக்கிறேன் அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு ஒரு நேரம் காலம் வந்தா ஆளு வரும் அப்ப கொண்டு போயிருவாங்க அது விருது உனக்கு எதுவும் வராது அப்படின்னு போயிட்டாரு வராது எம்பெருமாள் எம்பெருமாள் அவருக்கு இருக்கிறாரு வீட்டுல வீட்டுல நம்ம ஆதி நம்ம தெய்வம் நம்ம குலதெய்வம் நம்ம சாமி சாமி நம்ம சாமி தான் தாத்தா நம்மள இப்படி நடத்துது நம்மளுக்கு யாரும் நம்ம நடத்தல தெய்வம் தான் இந்த நாய்கள் நம்ம நடத்தவும் முடியாது அவர் இல்லைன்னா அவர் இல்லைன்னா நம்ம முடியாது மாடு வந்து பாங்காட்டுல மாட்ட ஓட்டி விட்டு நாடுபடி இன்னைக்கு சொல்றேன் மாட்ட வந்து பாரிச்சு ரேஞ்சுக்கெல்லாம் கூட சொல்லி கொடுத்துட்டாங்க காசு இல்லாத மாடு நாடுபடி வருது அவங்களும் வந்து பாங்காடு ஏகமா சுத்தி பாத்துட்டாங்க தண்ணி குடிக்கிற இடத்துல வந்து பாத்துட்டாங்க மாடு கண்ணுக்கு தெரியும் ரெண்டாவது அவங்க போனதுக்கு பின்னால இல்ல இருக்கு சொல்லுங்க ஐயோ சாமி வா சாமி ஏ கை கோரி தான் போக வேண்டது ஏன் கை இருக்கு சாப்பாடு காட்டுக்கு கோழிக்கறி தின்னது அப்புறம் வந்து போயிட்டு வேலைக்கு ஒக்கில் காட்டுக்கு நான் போயிட்டு வேலைக்கு போய் கால் கை கழுவின்னு வந்து இருக்கு சாமி சாமி சொல்லு தம்பி இருக்கு சொல்லு கேக்குற அப்புறம் சரி இருந்தா இருக்கட்டும் ஏப்பா காடு வாசல் பாட்டு ரேஞ்சர் டிஆர்பி இத்தனை பேர் வந்து
பாங்காட்டிலயும் சுத்தி பார்த்தாங்க. அப்பயும் தண்ணி குடிக்கும் போது நாலு படி குடிச்சிருக்குது எங்க யாரு கண்டிப்பே தெரியும். அவங்க வந்து அங்க பசலாபுரம் போனதுக்கு பின்னால நாடு மாட்டுல நாலு போகுதல்ல நீ புத்தி சொல்லி விட்டே அப்படின்னு கேட்டு வந்து சிரிச்சாங்க. கேளா அம்மையா உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது. ருசி பத்துல சாமி குளம் கொஞ்சம் ஊத்து இல்ல பத்தாது கண்ணே சாமி குளம் கொண்டா சாமி ஊத்து இன்னும் சொதம்ப ஊத்து இன்னும் ஊத்து இன்னொரு ரெண்டி ஊத்து ரைட் போது 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 ஒருவேளை நல்லா திருப்தியா சாப்பிடுது அதான் எனக்கு அதுதான் உங்களுக்கு சாப்பிட வச்சு அழகு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆமா ரெண்டாவது வேலை அதுக்கப்புறம் அவரை கொட்டையை வறுத்து சாப்பிட்டு மூணு எனக்கு ஒரு ஆசை உங்களை சாப்பிட வைக்கணும்னு அந்த பழக்கம் இல்ல. அடுத்தவங்களை சாப்பிட வச்சுட்டுதான் வர்றவங்களை சாப்பிட வச்சுட்டுதான் நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு இவரு நாள் தான் சாப்பிட்டு
ஒரு வேளை தான் சாப்பிடுவாரு எல்லாம் சாப்பிட வச்சிருக்கீங்களே அதான் அந்த கடவுள் இறைவனால சாப்பிட்டேன் அதான் காரணம் அவர் எங்க சாமி கல்யாணம் பண்ண சாமி மாமனார் உறவு கூட்டினார் ரெண்டு கை வச்சு மகள கூட்டி வந்தா தான் மகள எல்லாம் கூட்டிட்டு வரணும் ஜம்மன அப்படியே குழந்தை ஏற்றிருப்பா நல்லா வளர்த்திக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வளர்த்திக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்திக்கு அனுசரி நான் வளர்த்திக்கிறேன் அதை சொல்லி கொடுத்து அதுக்கு மேல ஆண்டவன் செய்யல இல்லையா என்ன தெரியுமோ நான் என்ன கத்துக்கிட்டனோ அதை பிள்ளை கத்து கொடுத்து தரலாம் சொன்னிக்கு இன்னைக்கு சாப்பிட்ட நாளைக்கு பி அவ்வளவுதானே விஷயம் அத வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள நரகலாயும் ஆமா அத பத்தி என்ன சொல்லவர் நாங்க வந்து யாரை இருந்தாலும் ஒருத்தருக்கு துராக நினைக்க மாட்டேன் சூப்பர் தான் ஒருத்தர் சொத்தவும் முடிக்க மாட்டேன் என் எலும்பு முடிச்சு யாருக்கு துராக நினைக்க தொண்ட குடிக்குள்ள போகலினா போகலினா அடுத்து கொடுப்போம் அடுத்த மகராசர் கூட்டத்தை பேசாதான் இப்ப அது காட்டுமையிலா அந்த கரையில கொண்டுக்கிறது இவ்வளவு பெருசு ஒரு 10 கிலோக்கு மேல இருக்க மாட்டேங்குது இல்ல பொட்டமயில் மேல இருக்குமா புரியல மயில் சரி ஓ சாவல் வந்து கீழே இருக்கும் ஓ ஆம்பளை மயில் சாவல நீங்க பாத்துருக்கீங்களா நிறைய இவ்வளவு பெரிய மயில் நான் பார்த்ததே இல்லைண்ணா 10 கிலோக்கு மேல இருக்க மாட்டேங்குது ஒரு மயில் அதென்ன சனிக்கிழமை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை மூணு நாளைக்கு அது ஆடும்
ஓஹோ பார்லர் கூட வந்து ரெண்டுபேருமே உள்பாங்காட்டுக்குள்ள போயிருக்காங்களா படுகுக்கு மேல போலிக்காட்டுக்கு அவங்க வந்தாதான் நான் சாப்பிடுவேன். அவர் பாடுவார் சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு சாப்பிடுங்க கால கால சாப்பிட்டு போனதோட சரி இப்பதான் திருப்தியா சாப்பிடுங்க மெதுவா உங்க அவசரம் இல்லாம சாயங்காலத்துக்கு இன்னொரு டைம் சாப்பாடு எடுத்துக்கோங்க நீங்க ஆட்டுக்காட்டு போயிட்டீங்களா வரட்டு வந்தால ஒன்னா சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு வருஷம் எடுத்தது வந்திருப்பாங்களாட்டே நான் கீழே போயிட்டேன் குன்றிக்கு பக்கமா போயாச்சா காட்டுக்குள்ளையோ ஆனைக்கணி பாத்தீங்களா பின்னா வரும் நான் போன போல ஆன வச்சாம கீழே நைட்ல நைட்லயோ நைட் காலையிருந்தா காலா இல்லையா நான் போயிட்டு நைட்ல காலைல சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு தான் பசி ஏனா திருப்தியா சாப்பிடுங்க மெதுவா அவசரம் இல்லாம கண்டிப்பா மல்லிக்கிறியா எப்போ கீரை காலையில மல்லிகை நானும் சாப்பிட்டேன்
எங்கூட பிறந்ததா?
அப்ப அன்னைக்கே சொன்ன எனக்கு ஒருத்தருமே இல்லையப்பா. சித்தப்பக்க பெரியப்பக்க தான் இருக்கிறாங்க. என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஒருத்தரும் கிடையாது. உங்களாண்டவேதான் நானு. நீங்க எப்படி உங்க அப்பனுக்கு ஒத்த புள்ள? நானும் ஒத்த புள்ள. அதே மாதிரி ஒத்த புள்ளதான் நானு. யாரும் கிடையாது. தம்பி அண்ணன் சொல்றோம் இல்லையா, உங்கள சித்தப்பக்க பெரியப்பக்கம். அப்புறம் பழகன வழக்கத்தையும் நானு அண்ணன் தம்பின்னு தான் சொல்லுவேன். ஆமா அண்ணனா தம்பியா தான் யோசிப்பேன். ஆயாலும் கொஞ்சம் கறி வை சாமி. வெயி சாமி, வெயி சாமி சாப்பிட்டு தின்னாத. சித்தப்பா கொஞ்சம் குழம்பு கொடு. குழம்பு வச்சுக்கண்ணா, வெறும் சாப்பாடு இருக்குங்கண்ணா. இன்னைக்கு சிவாஜி பாட்டோ இல்ல எம்ஜிஆர் பாட்டோ உங்களை பாடாம நான் ஊருக்கு கிளம்புறதே இல்ல. உங்களுக்கு தெரிய சரி வாங்க. நாம தாண்டாலும் பாங்கலுக்கு தனியா உட்காந்தா உங்களுக்கு பாட்டு வரு. நைட்ல போனதுக்கு அப்புறம் ஆள வந்து ஊரே நடுவுரே பேசுது பயங்கரமா பாடுவார் அப்படின்னு. பொம்பளை கேட்டா அழு அழுகணும் அந்த அளவுக்கு பாடுவாரு. பணத்துக்கே கூப்பிட்டா பாட்டுக்குள்ள மயங்கி என்னாயா சொல்ல. சூப்பர். உங்களுக்கு வரு. சரி நான் பாடுறேன், நானும் பாடுவேன். நீ பாடுங்கானே எனக்கா பாட்டு. நீ பாடுங்க சரி சரி சாப்பிடுங்க. நீ பாடாட்டி பரவாயில்ல சாப்பிடுங்க. உங்களுக்கா பாடு தோணும் போது ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க பாடினா வரு. என்னாச்சு என்னாச்சு நாயா? எளிய போடணும் சண்டை போட்டு அப்படி பட்டாடிச்சாரு.